நம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய சிந்தனைகளுக்கும் இருதயத்துக்கும் ஏற்புடையதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய வார்த்தையை மையப்படுத்தி அதை நோக்கியே சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கட்டும். எங்களுடைய செவிகள் உம்முடைய வார்த்தை கவனிப்பதிலே நோக்கமுடையதாக இருக்கட்டும். எங்களுடைய உடலும் ஆன்மாவும் உடைய வார்த்தைகளை செயல்படுத்தக்கூடியதாக இருக்க உதவி செய்யும். இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பு நிறைந்த பவுல் ஆலய விசுவாச சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் நம் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பமாக நாம் இணைந்து ஒரு பெரும் விழாவினை நடத்துவதிலே கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை அனைத்தையும் அவர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கருவிகளாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிற ஒவ்வொரு ஐக்கிய குழுவினருக்கு, ஊழியத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும், உறுதுணையாக இருக்கிற ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும், மற்றுமாக உத்வேகத்துடன் இந்த ஊழியங்களை ஒருங்கிணைக்கின்ற வாலிபர் ஐக்கிய குழுவினர், இளம் வளர் வளர் இளம் வாலிப ஐக்கிய குழுவினர், மற்றுமாக இளம் இணையர் ஐக்கிய குழுவினர்கள், ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள், நற்செய்தி பணிக்குழுவினர், இப்படி எல்லாருக்கும் நம்முடைய ஊழியர், நம்முடைய இணை ஊழியர், நம்முடைய சேகரத்தினுடைய அலுவலர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை முழுவதும் மிஷன் ஞாயிறாக, அருள் தொண்டு ஞாயிறாக இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. தென்னிந்திய திருச்சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு மிஷன் சண்டே, அருள் தொண்டு ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிற அதே ஞாயிறில் நாம் நற்செய்தி பெருவிழாவினை நாம் நடத்துவது மிக சிறப்பான ஒன்றாக இது இருக்கிறது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நற்செய்தி பெருவிழாவினுடைய செம்பொருளாக நம்முடைய தென்னிந்திய திருச்சி சென்னை பேராயம் நமக்கு தந்திருக்கிற செம்பொருள், எனக்கு பிறன் யார், ஹூ இஸ் மை நெய்பர், எனக்கு பிறன் யார், எனக்கு அடுத்தவர் யார் என்ற தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பினை அடிப்படையாக வைத்து நாம் படிக்க கேட்ட யோனா தீர்க்க தரிசன நூலில் அடிப்படையாக வைத்து நான் இறைச்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த யோனா தீர்க்க தரிசன நூலிலே 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் 48 வசனங்கள் இருக்கிறது. இந்த யோனா தீர்க்க தரிசன நூல் என்றாலே நாம் அனைவரும் கவனத்தில் கொள்வது என்னவென்றால், அதில் இடம்பெறுகிற ஒரு பெரிய மீனை பற்றி தான் நாம் கவனத்தில் எடுத்து செல்கிறோம். அது வெறும் இந்த 48 வசனங்களில் 3 வசனங்களில் தான் இந்த பெரிய மீனை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் மீதம் இருக்கின்ற வசனங்கள் கடவுளுடைய மாபெரும் மீட்பினை பற்றி பேசுகிறது, மாபெரும் ரட்சிப்பை பற்றி பேசுகிறது, ரட்சிப்பின் செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது. நாம் பெரிய மீனை பற்றி கவனத்தில் கொண்டு விட்டு நாம் கர்த்தருடைய
பெரும் செயலான இந்த இரட்சிப்பை குறித்து, மீட்பினை குறித்து, அவருடைய மீட்புக்கான குணாதிசயங்களை குறித்து, மீட்புக்கான செயல்பாடுகளை குறித்து நாம் அதிக கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. இந்த நூலிலே கர்த்தருடைய மீட்பியல் மிக சிறப்பாக இரண்டு விதங்களிலே அது விவரிக்கின்றது. ஒன்று, பாவிகளாக இருப்பவர்களிடம் கடவுளுடைய அணுகுமுறை என்ன என்பதை பற்றி விவரிக்கிறது. இன்னொன்று, பாவிகளுக்கு கடவுள் எந்த வழிகளில் உதவுகிறார் என்பதை பற்றியும் இந்த நூல் விவரிக்கிறது. கடவுளுடைய இரட்சிப்பை பற்றி இது பேசினாலும் அந்த இரட்சிப்பு இரண்டு விதங்களில் இருக்கிறது. பாவிகளாக இருக்கின்றவர், God's attitude towards sinner, God's way of helping to sinners. கடவுள் எந்த வகையில் பாவிகளுக்கு உதவுகிறார் என்பதை பற்றியும், பாவிகளிடம் கடவுள் எந்த வகையில் அவர் அணுகுகின்றார் என்பதை பற்றியும், அவருடைய மனது எந்த வகையில் அணுகுகிறார் என்பதை பற்றியும் இது பேசுகிறது. ஆகவே இந்த ரெண்டு பற்றியும் நாம் இன்றைக்கு இந்த விவரிப்பிலே, இந்த யோனா தீர்க்கதரிசன நூலிலே காணப்படுகின்ற இந்த விவரிப்பை நாம் கூர்ந்து கவனித்து இதனுடைய அழுத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதல்ல, யோனா அப்படின்ற இந்த பெயருக்கு புறா என்று அர்த்தம். புறா, ஒன்னாவது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, அமித்தாயின் மகனாகிய யோனா. இவரை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. இவருடைய அப்பா அமிதா, அமிஷா இல்ல, அமிதா. இவர் யாருடைய காலத்திலே இந்த தீர்க்க தரிசனத்தை பணியை செய்கிறார் என்றால், இரண்டாம் எரோபெயாமினுடைய அரசனுடைய காலத்திலே எலிசா இறைவாக்கினரோடு சேர்ந்து இவரும் தீர்க்க தரிசன பணியை செய்தவர். எலிசாவுடைய காலத்தில் இந்த யோனாவும் தீர்க்க தரிசன பணியை செய்தார் என்பது உண்மை. படியுங்கள், ரெண்டு ராஜாக்கள் 14 23 அல்ல 25 வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபெயாம் ராஜா. எரோபெயாம், இரண்டாம் எரோபெயாம், முதல் எரோபெயாம் இல்ல. இஸ்ரவேலின் ராஜாவாகிய இருந்த இரண்டாம் எரோபியாவின் காலத்தில் சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. ஆமா, 23 வசனங்களில் பார்த்தோம் என்றால், அங்கே யோனாவுடைய தகப்பனாரை பற்றியும் யோனாவை பற்றியும் இந்த எரோபியாமினுடைய காலத்திலே அவர் தீர்க்க தரிசன உரத்த விவரத்தை பற்றியும் நாம் இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவர் இந்த அமிதாயின் மகனாகிய யோனாவுக்கு கடவுளுடைய வார்த்தை அருளப்படுகிறது. இந்த நூல் அப்படித்தான் துவங்குகிறது. கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் வாசிங்கம்மா, 2 வசனத்தை. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. கடவுளுடைய வார்த்தை யோனாவுக்கு அருளப்பட்டது என்ன வார்த்தை என்றால், நீ எழுந்து புறப்பட்டு போய் இந்த ஊரிலேயே இங்கேயே என்னை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ இருப்பதற்காக அல்ல, இங்கிருந்து புறப்பட்டு நீ நினிவேக்கு போய் அந்த நினிவேக்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லுகிறார். என்ன அப்படி செய்தார்கள் இந்த நினிவே மக்கள்?
இங்கே யோனா நூலிலே எந்த குறிப்பும் இல்லை. அவருடைய அக்கிரமங்கள் என்னுடைய சமூகத்திற்கு ஏற்றின, அவ்வளவுதான் இருக்குது. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தார்கள் என்ற விவரங்கள் இல்லை. ஆனால் நாகும் தீர்க்க தரிசன நூலிலே இந்த நினிவே மக்கள் செய்திருக்கிற பாவங்களை அவர் அடுக்கி கொண்டே செல்லுகிறார். மிக முக்கியமாக இரண்டு மாபெரும் பாவங்களை அவர்கள் செய்து கடவுளுடைய கோபத்துக்கு இந்த மக்கள் உள்ளானார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தருகிற விவரங்களிலே இருக்கிறது. ஒன்று, ஹியூமன் செல்ஃப் எக்ஸல்டேஷன்ஸ், சுய உயர்வு. மனித சுய உயர்வு, மனிதர்களே தங்களுக்கு தாங்களே உயர்வாக எண்ணிக்கொள்ளுகின்ற மாபெரும் பாவத்தை அவர்கள் செய்தார்கள். இது முதல் பாவம். இரண்டாவது பாவம், கடவுளுடைய ஆற்றலுக்கு எதிரான ஆற்றலாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டும் செயல்பட்டு வந்தார்கள். யார் இந்த நினிவே மக்கள்? அசிரியா என்ற மாபெரும் பேரரசனுடைய நகரம்தான், தலைநகரம்தான் இந்த நினிவே. இன்றைக்கு இருக்கிற வல்லரசுகளான அமெரிக்கா, சீன தேசத்தை போல அன்றைக்கு இந்த அசிரியா இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் வல்லரசாக இருந்தது. அந்த வல்லரசு நாட்டினுடைய தலைநகராக நினிவே இருக்கிறது. இந்த நினிவே என்பது மத்திய தரைக்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட ஒரு கடல் வழியை இணைக்கின்ற ஒரு மாபெரும் துறைமுக பட்டணமாக இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த துறைமுக பட்டினமாக இருக்கின்ற இடத்துல வியாபாரம் பெருகும், செல்வ செழிப்புகள் நிறக்கும். அது அவர்களுக்கு எந்த குறையில்லாமல் அவருடைய வாழ்வை நிறைவை நோக்கி செல்லும். அந்த நிறைவை நோக்கி செல்லுகின்ற செல்வ செழிப்பான வாழ்க்கை அவர்களை பாவத்தில் தள்ளுகிறது. கடவுளை மறந்து பாவத்தில் தள்ளுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, டைகிரிஸ் நதி என்ற வற்றாத நதி, செழிப்பான நதி பாய்கிற நகரமாக இது இருக்கிறது. ஆகவே இஸ்தார் என்று சொல்லப்படுகின்ற பெண் தெய்வத்தை, ஃபெர்டிலிட்டி காடஸ், ஒரு செழுமையின் பெண் தெய்வத்தை, இஸ்தார் என்ற பெண் தெய்வத்தை வணங்குகிறார்கள். மார்தூக் என்ற சூரியனை கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற வழக்கமும் அவர்களிடத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, அஷேர் என்று சொல்லப்படுகின்ற, அஷூர் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு பெண் தெய்வத்தையும் அவர்கள் வணங்குகிறார்கள். இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன விதமான ஒரு பாவத்தை கொண்டு வந்துகிறது என்றால், இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற, கோயில்களில் விபச்சாரங்கள் நடைபெறுகின்ற ஒரு வழிபாட்டு வழக்கத்தை இது ஏற்படுத்தி வருகிறது. ஆமோஸ் கூட சொல்வார், தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணிடத்தில் செல்லுகிறார்கள் என்று. இந்த பாகால் வழிபாடும் சரி, அல்லது இந்த இஸ்தார் என்ற பெண் தெய்வ வழிபாடும் சரி, பெண்களை அங்கே விபச்சாரர்களாக ஆக்கி கோயில்களில் அவர்களை இருக்க வைத்து அங்கே அதை ஒரு சாக்ரட் ஆக்டிவிட்டியாக, ஒரு புனிதமாக்கப்பட்ட செயலாக, வேசிதனத்தை அனுமதிக்கிற ஒரு வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பில்லி சூனியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நகரம். அது மட்டுமல்ல, போர்ல ஈவு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற ஒரு பெரும் மோசமான குணத்தை கொண்டவர்கள் இவர்கள். இந்த அசிரியர்கள், இந்த நினிவே மக்கள், அவர்கள் எந்த ஊரிலிருந்து சென்று மக்களை சிறைப்பிடித்தார்கள் என்றால், அங்கே இருக்கிற சிறு குழந்தைகளை பிடித்து கால்களை இரண்டு கைகளில் பிடித்து ஓங்கி தரையில் அவருடைய தலை சிதறுகின்ற அளவுக்கு அடித்து கொள்ளுகின்ற கொடூர குணமுடையவர்கள் இவர்கள். இவர்களுடைய பாவங்கள் பெருகுகிறது. ஆகவே கடவுள் இங்கே சொல்லுகிறார், நீ போய் அந்த நினிவே மக்களுக்கு எதிராக நான் அழிவை கொண்டு வரப்போகிறேன் என்று அவர்கள் மனம் திரும்புதலுக்கான செய்தியை நீ சொல்லி வா என்று அனுப்புகிறார். இத்தகைய பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு
யோனாவை நினிவேக்கு கடவுள் போகுமாறு பணிக்கிறார். ஆனால் யோனாவோ அதற்கு பணியாமல் தர்ஷீஷுக்கு போகிறார். தர்ஷீஷ் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நகரம், ஆனால் நினிவே கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நகரம். இங்கே தான் நல்லா கவனம், ஏன் இவர் தர்ஷீஷை சூஸ் பண்ணார் அப்படின்னா, அங்கே ரெடியாக இருந்த ஷிப்பு மட்டும் இல்லை, இது தர்ஷீஷ் நினிவேக்கு மேற்கு பகுதியில் அப்படி எதிர் திசையில் இருக்கின்ற ஒரு இடம், பெனிசியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த கிழக்கும் மேற்கும் ஒருபோதும் என்ன பண்ணாதே, சேரவே சேரா. அப்போது எவ்வளவு தூரம் நாம் இந்த கடவுளுடைய இந்த அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி பணியில அருள் பணியில நாம் எந்த அளவுக்கு விலகி சென்று ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி அது ஒருபோதும் சேரக்கூடாது என்ற எண்ணத்தில் எதிர் திசையில் பயணிக்கிறார் இந்த யோவான். எதிர் திசையில பயணிக்கிறார் யோனா. மூன்றாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி. இங்கதான் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, மிக முக்கியமான வார்த்தை. God's attitude to sinners, human attitude to sinners, பாருங்க மனுஷனுடைய attitude எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் அந்த நகரத்துக்கு போய் அவர்கள் அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எச்சரிக்கை, அருள் பணியை செய் என்று பணித்து அனுப்பின அந்த பணியிலிருந்து விலகி, டர்ன், விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி ஓடி, டர்ன் அண்ட் ரன், விலகி ஓடுதல். கடவுளுடைய அருட்பணியை அறிவிக்கின்ற அந்த சால்வனிக் டியூட்டியிலிருந்து, ரட்சிப்பின் கடமைகளிலிருந்து விலகி ஓடி எதிர் திசையில் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயணிக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் வாழும் நிலப்பரப்பும் கூட நினைவே போன்றுதான். நம்முடைய சென்னை நகரம் கூட ஒரு துறைமுக பட்டணம். வியாபாரங்களும் தொழிலும் சென்னைக்கு வந்துட்டுலாம் எப்படினாலும் பொழைச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கையை இந்த சென்னை நகரம் எல்லாருக்கும் ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு தொழில் நகரம், சிறப்பான வருகணும். இதனுடைய புறநகரங்களான திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், இந்த கடலூர், இந்த பகுதிகளை சுற்றிலும் கும்மிடிப்பூண்டி இந்த புறநகர் பகுதிகள் முழுவதும் இந்த தொழிலும் தொழிலை சார்ந்த எல்லா விதமான செல்வ செழிப்போடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எந்த வறுமைக்கும் ஒரு துளி பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையை இந்த நகரம் ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் இதே நகரத்தில் போதைப் பொருட்களும், கடற்கரையோரங்களிலே ஒவ்வொரு கடற்கரையோரங்களுடைய விடுதிகளிலும் விபச்சாரங்களும் வேசித்தன. நான் அந்த பகுதிகளிலே 2 ஆண்டுகள் நாங்கள் பணி செய்திருக்கிறோம். விபத்துகளை நம்முடைய திருச்சபை வாலிப பிள்ளைகள் தான் அந்த ECR சாலையில் நடக்கிற விபத்துக்களை ஓடோடி சென்று உதவி செய்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 4 கிராமம் நம்ம கிறிஸ்தவ கிராமங்கள் அந்த சாலை ஓரத்தில் இருக்குது. பல செய்திகள், போதைப் பொருட்கள், வேசித்தனங்கள், இன்னும் இருளின் அதிகாரங்களினுடைய ஆதிக்கத்துக்குள் பிடிக்கப்பட்டிருக்கிற பில்லி சூனியங்கள் நிறைந்திருக்கிற ஒரு புறநகர் பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோனாவுக்கு எப்படி கடவுளுடைய அருள் பணிக்கப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கும் எனக்குமான அறிவிக்கின்ற பணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோனா எப்படி இந்த அருள் பணியிலிருந்து விலகி ஓடி எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாரோ அதுபோலதான் இந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த அருட்பணியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு விலகி ஓடி எதிர் திசையில், கிறிஸ்தவத்தினுடைய எதிர் திசையில் பயணித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். சுய விமர்சனம் நமக்கு தேவை. நாம் நாமே விமர்சித்துக் கொள்வதுதான். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். எது திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? அறிவிக்கின்ற பணியிலிருந்து விடுவித்து ஆராதிக்கின்ற மக்களாக நாம் அதிலே ஒரு வசதியை நம்முடைய ஆன்மீகத்தில் கட்டி எழுப்பி விட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது,
நீங்களும் நானும் எதற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டோம்? 1 பேதுரு 2:9 வாசியுங்கள். 1 பேதுரு 2:9 உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடக்க பாருங்க. நாமும் திருச்சபை பார்த்து முதல் போப் பேதுரு பேசுகின்றார், நீங்களோ விசுவாசிகளோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியுக்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எங்க இதுக்கு தாங்க அவருடைய புண்ணியங்களை. நாம் ஒரு காலத்தில் இருளின் அதிகாரத்தில் ஆதிக்கத்தில் இருந்திருக்கிற நம்மை கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் மீட்டார், ரட்சித்தார் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், சூசன் பீப்புள், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த இனமாகிய ஹோலி பீப்புள், அவருக்கு சொந்தமான ஜனமுமாய், அவருடைய ஓன் பீப்புள், சொந்த. இதுக்கு தான் இந்த சொந்த இனம், இந்த பரிசுத்த இனம், தெரிந்து கொள்ளப்பட்ட இனம், ஆசாரிய ராயல் பிரீஸ்ட். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. வேறு ஒன்றும் இல்லமே, ஆராதிப்பது மட்டுமல்ல, அறிவிப்பதற்காகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அறிவிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 96:2 வாசிங்க. இந்த இடத்துல பாருங்க, சங்கீதக்காரன் ஆராதிப்பதும் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அதைதான் இங்க செய்யறோம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து இங்க ஆராதிக்கிறோம். அது மட்டும் இல்ல, சொல்றாரு நாளுக்கு நாள் அவருடைய சுவிசே ரட்சிப்பை, நாள்தோறும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இதுதான் நம்மேல் இருக்கின்ற கடமை. ஆனால் நாம் விலகி எது திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த யோனா நினிவே நகரை வெறுக்கிறார். ஏனென்றால் இவர்களுக்கு எதிரி தேசம். இவர்கள் ஒருபோதும் ரட்சிப்பின் அனுபவத்தை, கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்ளவே கூடாது என்று ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ள விரும்பாத மனநிலையை கொண்டவராக இருக்கிறார். அதனால தான் இவர் என்ன செய்கிறாரு, விலகி ஓடி கப்பலின் அடித்தளத்தில் என்ன பண்ணுறாரு, படுத்துக்கொள்கிறார். பாருங்கள், முதல்ல டர்ன், அடுத்தது ரன், மூணாவது ஹைடு. ஒழித்துக் கொள்ளுகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தது மட்டுமல்ல, நான் இயல்பாக இருக்கிறேன், நான் இயல்பாகவே வாழ்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாகவே வாழ்கிறேன், அவரை ஆராதிப்பவனாக வாழ்கிறேன் என்று ஒரு இயல்பாக காட்டிக்கொள்ளுகிறவராக தன்னுடைய மனசாட்சியையே அடகு வைத்தவராக, இங்கே கிறிஸ்தவ மனசாட்சியை அடகு வைத்தவராக அவர் ஒழித்துக் கொள்கிறார். பல நேரங்களில் ஐயோ நான் கத்துறே, அவர் சொன்னதை கேட்காம நான் திரும்பி வந்துட்டேன்ற மனசாட்சி அவருக்கு உறுத்தவில்லை. நமக்கு கூட பல நேரங்களில் மனசாட்சி உறுத்தவில்லை என்பதற்காக நாம் செய்வது எல்லாம் சரி என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அது தவறு. கடவுளுடைய அளவுகளோடு நம்முடைய மனசாட்சியை ஒப்பிட்டு பார்க்கணும். கடவுளுக்கு இது பிடிக்குதா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அவருடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறோமா என்பதெல்லாம் அளவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் தான் சரியா இருக்கு. என் மனசாட்சி என்ன உறுத்தல, நான் செய்து தப்புன்னு, தப்பை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். தவறு என்று தெரிந்தே மிக சரியாக செய்து கொண்டிருக்கிற மனநிலையை யோனாவை போன்றே உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. டர்ன், ரன் அண்ட் ஹைட். நற்செய்தியை அறிவிப்பதிலே நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ மனசாட்சியை ஒழித்து வைத்து விட்டு நம்முடைய இடத்தை ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி அறிவிக்காமல், அன்றைக்கு முதல் கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபை, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு கலக்குதலை கலக்காமல் ஒரு அமைதியான, ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் கிறிஸ்டியானிட்டிய, ஒரு வசதியான, ஒரு அமைதியான, போ பாருங்க, தவறு செஞ்சதும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக போய் அடித்தட்டில் தூங்குறாரு பாருங்க. அப்படிதான் நீங்களும் நானும் அமைதியாக நற்செய்தி அறிவிக்கின்ற நம்முடைய மனசாட்சியை நாம் தூக்கி
ஊற வைத்து விட்டு நாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தியினாலே இந்த பகுதி அதிரவில்லை, கலக்கவில்லை, ஒரு வைப்ரேஷன் இந்த பகுதியில் ஏற்படவில்லை. அது அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறைகளிலே இங்கேயே அமைதியாக அமர்ந்து கொண்டு நாம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம். வெளியே நம்முடைய நற்செய்தி அறிவிப்பினால் எந்த அதிர்வுகளும் இல்லை, குறைந்து போய்விட்டது. ஆனால் இந்த இயற்கை பாருங்க, மனுஷன்தான் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியில. ஆனால் இங்கே பாருங்க, காற்று கடவுளுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுது, இணங்குகிறது. அது என்ன பண்ணுது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுது. பெரிய சூறாவளி வருகிறது. கடல் அலை இந்த இயற்கை என்ன பண்ணுது, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கொந்தளிக்கிறது. அங்கே இருக்கிற மீன் ஓடோடி வந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன பண்ணுது, விழுங்கி விடுகிறது. இந்த இயற்கைகள் எல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, ஆனால் மனிதரோ தன்னுடைய சக மனிதர்களாக இருக்கின்ற பாவியில விழுந்து தள்ளப்பட்ட ஒருவரை மீட்பதற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மனசாட்சியை ஒழித்து வைத்து விட்டு அவன் அமைதியாக இருக்கிறான். சங்கீதம் 19:1 சொல்லு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அதெல்லாம் செய்து இயற்கைகள் தான் செய்யறது. ஆனால் மனிதன் மட்டுமே இந்த அருட்பணியில் பங்கு பெறாமல் மனசாட்சியை ஒழித்து வைத்துட்டு வாழ்வினை, கிறிஸ்தவ வாழ்வினை அவன் அமைதியாக ஒரு தூங்குவதை போல, ஒரு இயல்பாக இருப்பதை போல காட்டிக் கொள்கிறான். இதனால் என்ன பிரச்சனை தெரியுமா, நாம் நீங்களும் நானும் நற்செய்தியை அறிவிக்க மறுத்ததின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பல் ஆட்டம் காண்கிறது. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஏன் பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை, நற்செய்தியை அறிவிப்பதினாலே உங்களுடைய வாழ்க்கை என்ற கப்பல் ஆட்டம் காண்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிப்பது இல்லாமல் இருப்பதினாலே அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பிரச்சனைகள் ஏற்படுது. யோனாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, யோனாவோடு சேர்ந்து அந்த கப்பலில் பயணம் செய்த எல்லாருக்கும். யார் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்காமல் நாம் மறுக்கின்ற போது நாமும் சரி, நம்மை சார்ந்தவர்கள் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆட்டமும் ஆபத்தும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. கொலட்ரல் டேமேஜ் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் கொலட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாக அதை அறிவிக்காமல் போனால்தான் பவுல் சொல்றாரு, ஐயோ சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் போனால் எனக்கு ஐயோ. காரணம் என்னன்னா, எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் அது ஏற்படுத்துகிறது. இப்ப பாருங்க, நற்செய்தி அறிவிப்பிலிருந்து விலகி ஓடி ஒளிந்து கொண்ட அந்த யோனா, தனக்குத்தானே வடிவமைத்து கொண்ட அந்த அமைதியுடன் உள்ள இருக்கின்ற ஆன்மீகத்தை இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அப்படியே விழுங்கி விடுகிறார். God swallow. இவர் பாருங்க, இது அறிவிக்க வேண்டும், ஆனால் அறிவிக்காமல் ஆண்டவரை ஆராய்ச்சி நான் போய் அப்படியே இருக்கிறேன் என்று தனக்குத்தானே வடிவமைத்து கொண்ட ஒரு ஆன்மீகம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் கட்டி அழிப்பு விட்டோம். ஆராதிக்கின்ற மக்களாகவே இருந்து விட்டு அறிவிக்க மக்களாக மாறாமல் நாம் செயல்படும் பொழுது நமக்கு நாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டிசைனை, ஒரு ஆன்மீகத்து வடிவத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். அந்த வடிவத்தோடு நாம் பயணிக்க கடவுள் நம்மை அனுமதிப்பதே கிடையாது. இயற்கையின் வழியாக அந்த மீன் வந்து அவரை அப்படியே விழுங்குவதைப் போல நாம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட அந்த ஆன்மீகத்தை, சுய ஆன்மீகத்தை அவர் விழுங்கி கொள்கிறார், விழுங்கி விடுகிறார். வாசிங்க, அப்படிதான் அப்படி அவர் விழுங்கும் போது மீன் வயிற்றில் இந்த யோனா உள்ளே செல்கிறார். அங்கே பாருங்க, அவர் தனக்குத்தானே அமைத்து கொண்ட விசுவாசம் அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது இருட்டடிக்கப்படும் பொழுது அவர் உணர்கிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், 2:7 வாசிங்க, என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என் ஆத்மாவை காப்பாத்துங்க, என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கிறார்.
அப்புறமா கடைசியில் பாருங்க, 2:9 வசனத்தை வாசிங்க. கடைசியில் அந்த ஜபத்தை முடிக்கும் போது ஒன்று சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். உடனே மீன் என்ன பண்ணுது? கரையிலே கக்கி. அதுதான் உணர்தல். இது எந்து நான் நினைச்சுன்னு வந்தேன். அறிவிப்பதுன்னு சொல்லிட்டாரு, அறிவிப்பதும் அறிவிக்காமல் போவதும் என்னுடைய விருப்பம் என்று நான் நினைத்து வந்து விட்டேன். ஆனால் இது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய மேண்டேட்டரி, தவிர்க்க முடியாத ஒரு கட்டளையாக, ஒரு கடமையாக இருக்கிறது. இதில் நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது. நமக்கு நாமே வடிவெடுத்து கொண்ட அறிவிப்பு இல்லாமல், ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்காமல் நாம் வடிவமைத்து கொண்ட வெறும் ஆராதிக்கின்ற திருப்பணியை, அதை மட்டும் விசுவாசத்தை மட்டும் கட்டி எழுப்பினால் அதை ஆண்டவர் விழுங்கி விடுகிறார். இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் எந்த நினைச்சிருந்தேன், என் இஷ்டத்துக்கு நான் எப்போ சொல்லுவனோ, என் சௌகரியத்துக்கு நான் எங்கே சொல்லுவனோ, எனக்கு யாரை பிடிக்குமோ அங்கே போய் சொல்லுவேன், யாரை பிடிக்காதோ இவங்கெல்லாம் மோசமானவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று நான் எண்ணியிருந்தது தவறு. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எண்ணின உடனே மீன் அவரை கக்குகிறது, நினிவேனுடைய கரையில் தள்ளுகிறது. காட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின்னர், மேன்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட் சின்னரை நாம் இப்போது பார்த்தோம். இப்போதான் யார் எனக்கு பிறனாய் இருக்கிறார்? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே எனக்கு பிறன் அங்கே ஆத்மா ஆதாயத்துக்காக இருளின் ஆதிக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நினிவே மக்கள்தான் எனக்கான பிறன் என்று சொல்லி அங்கே அவர் பயணமாடுகிறார், அங்கே பயணமடைகிறார். இப்போ பாருங்க, God's way of helping sinners. கடவுள் எப்படி பாவிகளுக்கு எந்த வகையில் அவர் உதவுகிறார் என்பதை நாம் இங்க பார்ப்போம். இவர் நினைத்துக் கொண்டிருந்த வாசிங்க, 3 வசனத்தை வாசிங்க. நற்செய்திப்பை அறிவிப்பது கடினம், அதுவும் இப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் அறிவிப்பது கடினம் என்று இவர் நினைத்துக் கொண்டிருந்தார். வாசிங்க 3 வசனம், 3 யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு. அது எத்தனை நாள் பிரயாணம் பண்ணுகின்ற ஒரு இடம்? 3 பிரயாணம் பண்ணுகின்ற ஒரு இடம். ஆனா இவர் எத்தனை நாள்ல முடிச்சாரு? இதுதான் நம்முடைய பிரச்சனை. நற்செய்தி அறிவிப்பது ரொம்ப கடினங்க. இவ்வளோ பெரிய இடத்துல, இவ்வளோ பெரிய இடத்துல நாம் எப்படி செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே நாம் இறங்கும் பொழுது 3 பிரயாணம். அது மட்டுமில்லை, 5 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நினைவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார். நான் எப்படி என் எஜமானுக்கு, என் ஓனருக்கு நான் போய் நற்செய்தி சொல்றது? அவர் என்ன விட பெரியா இல்ல, என்ன விட சின்னதா இருக்கிற காலனி மக்கள் கிட்ட போயிட்டு நான் சுவிசேஷம் சொல்றேன், ஈஸியா வண்டி எடுத்துன்னு போயிடலாம். ஆனா பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கின்ற இடங்கள்ல போயிட்டு நான் நற்செய்தி அறிவிப்பது ரொம்ப கஷ்டம். மோசமான ஆளு இந்த நினைவே மக்கள், மிக மோசமான, என்ன அடிச்சு போட்டுருவான், அவன் கிட்ட போய் சொல்லலாம். அப்படியெல்லாம் நினைத்து தான் நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். ஆனால் அந்த இடத்துல ஒரே நாள்ல நற்செய்தி அறிவிக்கின்றார், மனம் திரும்புங்கள் என்று. அந்த மக்களும் அதனுடைய அரசனும் கால்நடைகளும் எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தர் நம்முடைய இந்த நிலையை கண்டு அவர் மனம் மாறுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். எந்த மக்களுக்கு மத்தியிலே சுவிசேஷம் கொண்டு செல்வது கடினம் என்று எண்ணினாரோ அதே மக்கள் மிக விரைவாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் ஏசையா 59:21 வசனத்தை வாசிங்க. நாம் இந்த செய்தி நாம் நிறைவு செய்வோம். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுகந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். சின்னவன் 1000 59:21 ஐயா
உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். சந்ததியினுடைய வாய்களிலே ஆண்டவருடைய வார்த்தை இன்பில்டாவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் இருக்கும்படி என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு பிசாசனுடைய ஆதிக்கம் தடுக்கிறது. நாம் போய் நற்செய்தியை சொல்லும்பொழுது உள்ளிருக்கின்ற அந்த வார்த்தை என்ற விதை என்ன பண்ணுது? முளைத்தெழும்புகிறது, ரட்சிப்பாக மாறுகிறது. ஆகவே அறிவிப்பது தான் மிக முக்கியமானது. எபிரேயர் 4:2 வாசிங்க. எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டதினாலே கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. சொல்லுவது என்பது நம்முடைய கடமை. இவருக்கு சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது அல்ல. நாம் எந்த இடத்தில், அலுவலகத்தில், பயணம் செய்கிற இடங்களிலே, பேச்சு கொடுக்கிற இடங்களிலே, வீதிகளிலே வாய்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற பெரும் பொறுப்பினை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இங்கே வசனம். கடவுள் அவருடைய வழியை ஒன்று வச்சுனுகிறார். எப்படியாவது எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கடைசியில் இந்த கிளைமேக்ஸ் 4:4, இந்த மக்கள் மனம் திரும்புகிறார். இந்த 4:3 கடைசி வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தா. இதான் கடவுள். அவருடைய வழி என்ன தெரியுமா? அவருடைய தீர்ப்பு நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்று உருவாக்கம் செய்வதுதான் அவருடைய இறுதி தீர்ப்பு. அது தண்டிப்பேன் என்று சொல்வார். நாமும் கூட அவருடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். அவருடைய தண்டனை வருகிறது என்பதெல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் நிறைவிலே இந்த யோனா நூலிலே காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான காட்சி என்னவென்றால், ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கடவுளுடைய தீர்ப்பு தண்டனையில் அல்ல, எல்லாரையும் மீட்பதுதான். இங்க பாருங்க, ஒரே ஒரு மனிதனை அனுப்பி கடவுளுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். கடவுளுடைய மெசேஜை சுமந்து சென்றவர் யோனா, அவர் மெசேஞ்சர். அந்த மெசேஜை கேட்டு எல்லாரும் மனமாடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள் மெசேஞ்சராக இருக்கின்ற இந்த யோனா மட்டும் இது ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கு நீங்கள் நானும் மெசஞ்சர்ஸாக இருக்கலாம். மெசஞ்சராக இருக்கின்ற நாம உண்மையிலே நாம் மனமாற்றத்தோடு மனம் மாறினதால் நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்பது அல்ல. நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை. ஆனால் அறிவிக்கின்ற நாம உண்மையான மனமாற்றத்தோடு அறிவிக்க வேண்டும் என்பதுதான். இங்கே அவர் இந்த மக்களை இன்னும் அழிக்கவில்லை என்று மிகுந்த கோபத்தோடு, யாராவது அழிவில் திருப்திப்படுகின்ற ஒரு சாதாரண மக்களாக இருக்கிறான். நாம கூட பாருங்க, இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அழியணும், அவன் சாவணும், இவன் போகணும், அவன் கால் உடையணும், வாய் உடையணும், இப்படியே பிறருடைய அழிவிலேயே நம்முடைய மனம் பிரியப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அப்படி பிரியப்படவில்லை. எல்லாரும் மனம் மாறுறாங்க அந்த ஊரில். இவர் மட்டும் மனம் மாறல, இவரையும் விட்டு வைக்கல, அவரையும் மனமாற்ற அழைக்கிறார். அப்போ கடவுளுடைய இயல்பை பத்தி அவங்க பேசுறாரு. வாசிங்க 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும். கர்த்தருடைய இயல்பை பத்தி பேசுறாரு. நீ மனம் மாற வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீங்க யாரு தண்டிக்காதவங்க, மிகுந்த கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், நீங்க தயால குணம் உடையவர். அப்படிப்பட்ட கர்த்தர் நீர் எனக்கு தெரிஞ்சுதான், நான் இங்க போல, நீ இதெல்லாம் செய்வ என்று எனக்கு தெரியும், நீங்க இப்ப அழிக்காம விட்டு விட்டாயே என்று கேட்கிறார். சங்கீதம் 145:9 வாசிங்க. சங்கீதம் 145:9.
கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. எல்லா கிரியைகளுக்கும் அவருடைய நினைவே மக்களுக்கும் உரியது. நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த தொழுவத்தில் சேராத அநேக ஆடுகள் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன மற்ற ஆடுகளுக்கும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 6:39 வாசிக்க வேண்டாம், என்னிடத்துல ஒப்படைத்த ஒருவரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இழந்து போக மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மனுஷகுமாரன் இழந்து போனதை ரட்சிக்கும், அந்த ரட்சிப்பின் பணியிலே தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியில் ஆண்டவர் அவருக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். அவர் வளர்க்காத, அவர் தண்ணீரிடாத, உரமிடாத ஒரு செடியை வளர்த்து அவருக்கு நிழலை கொடுத்து அதை பட்டு போக செய்த பிறகு அங்கே அவருக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. அவர் கடவுளுக்கு கேட்கிறார், ஏன் இதை பட்டு போக செய்தீர்கள்? அப்பதான் கடவுள் பேசுற கடைசி வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரிலே முளைத்ததும் ஒரே ராத்திரிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத. அந்த மக்கள் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அழியணுன்ட்டு நீ சொல்ற நியாயம்தான். சரி, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான 120,000 பேர் யார் அவங்க? வலக்கை இடக்கை இந்த சின்ன குழந்தைக்கு தெரியுமா, அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு எதுன்னு அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ 120,000 பேர் யார் இருக்கிறா அந்த ஊரில்? யார் இருக்கிறா? குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் பாவம் பண்ணால் சாவணன்றியே அந்த கால்நடைகள் என்ன பாவம் பண்ணிச்சு, இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்து, இவர்கள் நிமித்தமாக நான் இறங்கி அவர்களுக்கு ரட்சிப்பை நான் வழங்குவது உத்தமம் தானே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு பிறன் யார் தெரியுங்களா? யார் விழுந்து கிடக்கிறானோ, யார் நிருளின் அதிகாரத்தில் படுத்து கிடக்கிறானோ, யார் பிசாசினுடைய கோர பற்களில் சிக்குண்டு கடித்து குதறப்பட்டு காயப்பட்டு அவன் நிற்கதியாக நிர்வாணியாக விழுந்து கிடக்கிறானோ, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு ஆத்மாவும் நமக்கான பிறனாக இருக்கிறார்கள். கேட்க காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.